தமிழ் சினிமாவில பல நடிகர்கள் காதும் காதும் வச்ச மாதிரி உதவி பண்ணிட்டு தாங்க இருக்காங்க. அப்படி பெரிய பெரிய நடிகர்கள் பல பேரு யாருக்குமே தெரியாம பல உதவிகளை இப்ப வரைக்கும் பண்ணிட்டு இருக்காங்க. அதுல குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒருத்தர் யாரு அப்படின்னு பாத்தீங்கன்னா நம்ம தல அஜித் தாங்க. எப்பவுமே யாராவது உதவி அப்படின்னு கேட்டா செய்யாம இருக்கவே மாட்டார். பட் இப்போ என்ன அப்படின்னு பாத்தீங்கன்னா ஒரு பெண் வந்து அறிக்கையை வெளியிட்டு தல அஜித் மேலேயே ஒரு குற்றச்சாட்டை வச்சிருக்காங்க. வலிமை படத்தோட ஷூட்டிங் ஸ்டார்ட் பண்ண டைம்ல சில காரணத்தினால அந்த படப்பிடிப்பு தள்ளி வைக்கப்பட்டிருந்தது இல்லையா. இதுக்கு நடுவுல நம்ம தல அஜித்தும் அவரது மனைவியோ அப்போலோ ஹாஸ்பிட்டலுக்கு போயிட்டு இருந்த வீடியோ ஒன்னு சோசியல் மீடியால வைரலா வந்துச்சு. இதுக்கு நடுவுல ஒரு வருஷத்துக்கு முன்னாடி சென்னை அப்போலோ மருத்துவமனையில உள்ள பிரபல மருத்துவரை சந்திக்கணும் அப்படின்றதுக்காக நம்ம தல அஜித்தும் அவரோட வைஃப் ஷாலினியும் போயிருந்தாங்க. அவங்க சென்று வந்த விஷயத்த அவங்களுக்கே தெரியாம வீடியோ எடுத்து சோசியல் மீடியால வெளியிட்டவங்க யாரு அப்படின்னு ஒரு கேள்விகள் எழுந்த நிலையில அப்போ தெரிய வந்தது அதை எடுத்தது ஒரு பெண் தான் அப்படின்ட்டு. இதை தெரிஞ்சதுமே அஜித் தரப்புல இருந்து என்ன சொல்லிருக்காரு அப்படின்னு பாத்தீங்கன்னா அந்த வீடியோ எடுத்தது யாரு அப்படின்றத விசாரிச்சு வேலையை விட்டு நீக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிருக்காராம். அது மட்டும் இல்லாம வேலையை விட்டு நீக்கப்பட்ட அந்த பெண் வேலை இல்லாம கடந்த ஒரு வருஷமா திண்டாடி வந்துட்டு இருக்காங்களாம். இதனால அந்த பெண் அஜித் கிட்ட போயிட்டு மன்னிப்பு கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு போனாங்களாம். பட் வீட்டுக்குள்ள அலோவே பண்ணலையா வாசலோட திருப்பி அனுப்பிட்டாங்களாம். மன்னிப்பு கேட்டு அந்த வேலையில மறுபடியும் சேர உதவுமாறு பல பேரை கேட்டு வந்த நிலையில அந்த பெண் தென்னிந்திய திரைப்பட சங்கம் மூலமா தல அஜித்தின் மேலாளர் சுரேஷ் சந்திராவை தொடர்பு கொண்டு விஷயத்த சொல்லிருக்காங்க. அவரது பிள்ளைகள் படிப்பு செலவுக்கு கூட பணம் கட்டாம இருந்து வருவதாகவும் சொல்லிருக்காங்க. இது தொடர்பா அஜித் கிட்ட சொல்ற அப்படின்ற மாதிரி உறுதி கொடுத்திருக்காங்க சுரேஷ் சந்திரா. இந்த சிச்சுவேஷன்ல கொஞ்ச நாள் கழித்து அஜித் கிட்ட கூறியதாகவும் அவங்க குழந்தைக்கு மட்டும் தான் படிப்பு செலவுக்கு ஒரு 10,000 தர, மத்தபடி வேலையில சேர்றதுக்கு எல்லாம் நான் எதுவுமே பண்ண முடியாது அப்படின்ற மாதிரி நம்ம தல அஜித் வந்து சுரேஷ் சந்திரா கிட்ட சொல்லிருக்காங்க அப்படின்ற மாதிரி அவங்க சொல்லிருக்காங்க. பட் வந்து சுரேஷ் சந்திரா அந்த பெண் கிட்ட அஜித் பேசிய வாட்ஸ்அப் பதிவு ஒன்ன சோசியல் மீடியால வைரலாக்கி வந்திருந்தாங்க. இதனால அந்த பெண்மணி ஒரு முறை தூக்கு மாத்திரை சாப்பிட்டு தவறான முடிவுக்கும் முயன்றதா சொல்லிருக்காங்க. உண்மையில அஜித் அப்படி பண்ணாரா, இதெல்லாம் அஜித்துக்கு தெரிந்துதான் நடந்ததா அப்படின்றதுதான் இப்ப தீவிரமா ஆராயப்பட்டு வரும் தகவலா இருந்து வந்துட்டு இருக்கு. உண்மையாலுமே அஜித்துக்கு இந்த விஷயம் தெரிஞ்சிருந்தா கண்டிப்பா இந்த மாதிரி செஞ்சிருக்க மாட்டாரு அப்படின்ட்டு தல அஜித் ரசிகர்கள்லாம் சொல்லிட்டு வந்துட்டு இருக்காங்க. Hi viewers, உங்களுடைய போரிங் டைம் என்டர்டைன்மெண்டா மாத்துறதுக்கு மறக்காம தமிழ் காசிப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க.